அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ நான் டாக்டர் ஹரிகரன், இயக்குனர் தென்றல் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. மீண்டும் உங்களை இந்த அதிகாலை வேளையில் விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனை அப்படிங்கிறதுல உங்களை சந்திக்கிறதுல நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் காலை 6 மணி அளவில் விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனை அப்படிங்கிறது, வாழ்க்கையில் யாரெல்லாம் சாதிக்கணும்னு விரும்புகிறாங்களோ, யாரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ, அவங்களாம் ஒரு உத்வேகத்தை அடையும்படியாக அதிகாலை வேளையில் ஒரு 5 மணித்துளிகள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நம்முடைய சிந்தனையை தூண்டும்படியாக நம்முடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய சிறு சிறு காரியங்களை குறித்து நம்ம பேசிகிட்ருக்குறோம். இது அநேகருக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழலில் தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு மிகவும் அடிப்படை தேவையாக இருக்கிறது என்ன. ஸோ யாரெல்லாம் இன்றைக்கி வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கிறவங்க எந்த அடிப்படை காரியத்தை அவங்களுடைய தன்னுடைய உள்மனதில் ஆழ்மனதில் எடுத்துட்டதுனால இன்றைக்கி வெற்றியாளர்களாக சிறக்கிறாங்க, இன்றைக்கி உலகம் போற்றும் மா மனிதர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம இன்றைக்கி பேச இருக்கிறோம். இது வந்து விடியல் தரும் சிந்தனை 4 இருக்கிறது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அதிகாலையில் எழுந்துருங்க, நல்ல ஒரு உடற்பயிற்சி அந்த மாதிரி இருக்கிறது, நடைப்பயிற்சி அந்த மாதிரி மேற்கொள்ளுங்க. உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனது ஆரோக்கியமாக இருக்கும், மனது ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றிகரமாக நம்ம செயலாற்ற முடியும், வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நல்ல சிந்தனையோடு. ஸோ உங்களோட நான் அடிப்படை தேவை என்ன, வெற்றி பெறுவதற்கு அடிப்படை தேவை என்ன அப்படிங்கிறத குறித்து தான் பார்க்க போகிறோம். ஸோ அநேகர் சொல்லலாம், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக உழைக்கணும், ஸோ நிறைய தியாகம் செய்யணும், அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து அந்த மாதிரி முயற்சியும் பயிற்சியும் செய்யணும் அப்படிங்கிறது நிச்சயமாக அது அடிப்படை தேவையாக இருக்கிறது. ஆனாலும் அதைவிட மிக முக்கியமான ஒரு அடிப்படை தேவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஹோப், தன்னை நம்புறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி அநேகர் ஸோ நம்மளால் முடியுமா, ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதற்கு சரியானவனா, இதற்கான தகுதி அப்படிங்கிறது இருக்கா, இதற்கான திறமை என்னிடத்துல இருக்குதா. ஸோ இந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஃபீரியராக நம்ம என்ன உள் மனதுக்கள் ஆள் மனதுக்கள் நினைக்கிறோமோ அதையே நினச்சிட்டு நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். ஸோ இன்றைக்கி மிக முக்கியமாக ஒரு 3 அடிப்படை காரணங்கள் அப்படிங்கிறத எப்படி நம்ம செயலாற்றணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் ஒன் அப்படிங்கிறது வந்து திட்டமிடுதல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எந்த துறையில் நம்ம சாதிக்கணும்னாலும் முதலாவது திட்டமிடுதல் அப்படிங்கிறது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஸோ திட்டமிடுதல் அப்படிங்கிறது பிளானிங். ஸோ 3 P's ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ளீஸ் நோட் தட் இன் யுவர் மைண்ட், 3 P's ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த ஃபர்ஸ்ட் பி இஸ் பிளானிங், திட்டமிடுதல் அப்படிங்கிறது. 2வது P அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷன், தயாராகுதல். 3வது P அப்படிங்கிறது ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது, தன்னைத்தானே வெளிப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறோம். ஸோ திட்டமிடுதல் அப்படிங்கிறது, ஸோ அழகாக சொல்லுவாங்க, எந்தவித ஒரு காரியமும் சரியாக திட்டமிட்ட காரியம் அப்படிங்கிறது முழுமையான அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லி. அப்போ அநேகர் வந்து திட்டமிடுவதே கிடையாது. ஸோ திட்டமிடுதல் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இப்போ ஒரு போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம தயாராகிறோம், ஆர் வந்து ஒரு தொழில் நம்ம தொடங்க போகிறோம், அல்லது ஒரு பயணத்தை நம்ம மேற்கொள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பயணிக்க வேண்டிய தூரம் என்ன, அந்த பயணிக்க வேண்டிய தூரத்திற்கான அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்ன காரியங்களை நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பயணத்தை நம்ம வெற்றிகரமாக முடிக்க முடியும். இப்போ குறிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா என்ன போட்டித் தேர்வு கால்ஃபர் ஆகுது, அல்லது எந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு துறையை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம், எதில் நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான முதலாவது அந்த டூரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தை நம்ம நிர்ணயம் செய்கிறது. குறிப்பாக ஒரு போட்டித் தேர்வில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு 6 மாதத்திலிருந்து 1 மாதமாவது அது பிரத்யேகமான ஒரு பயிற்சி இருக்கணும். அப்போ அதுக்கான நேரத்தை திட்டமிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஒன்று, திட்டமிடுதலில் முதலாவது நேரத்தை திட்டமிடுதல் வேண்டும் அப்படிங்கிறது டூரேஷன். ஸோ 2வது மிக முக்கியமான காரியம், நேரத்தை திட்டமிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தாப்பில் சிலபஸ் அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். சிலபஸ், ஸோ நம்ம எந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகிறோமோ அதற்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத திட்டமிடணும். அப்போ சிலபஸை திட்டமிடுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ குறிப்பாக ஒரு TNPSC Group 2, Group 4 அப்படின்னு சொன்னால் ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், அப்போ மெயின் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். இதற்கான சிலபஸ் என்ன, அந்த கண்டென்ட் வந்து எந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, அல்லது எந்த புத்தகத்தில் இருக்குது,
அப்படிங்கிற மாதிரி முதல்ல சிலபஸ் முதல்ல நேரத்தை திட்டமிடணும், ரெண்டாவது சிலபஸ் அப்படிங்கிறத திட்டமிடணும் அப்படின்னா. ஸோ மூன்றாவது காரியம் அப்படிங்கிறத அந்த சிலபஸை நம்ம எவ்வளவு நாளுக்குள்ளே முடிக்கிறது, நம்ம படித்து முடிக்கணும், எத்தனை தேர்வுகள் எழுதணும், அந்த தேர்வுகளின் அடிப்படையில் நம்முடைய மதிப்பெண்கள் அப்படிங்கிறது எதில் கூடுது எதில் குறையுது, அதில் எதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் எதில் நம்ம வீக்காக இருக்கிறோம், அந்த வீக்காக இருக்கிறதுக்கான எப்படி அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆராய்ந்து பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம திட்டமிடுதல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம். எந்த ஒரு செயலிலும் திட்டமிடுதல் அப்படிங்கிறது அவசியம். சரி, நல்ல ஒரு வெல் பிளான் பண்ணியாச்சு. நிறைய பேர் திட்டமிடுதல் அப்படிங்கிறது சூப்பராக இருப்பாங்க. அதிகாலையில் எந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதிகாலையில் எந்திரிப்பாங்க. அதிகாலையில் அந்த மாதிரி இருக்கக்கூடியது நம்ம இந்த பாடத்தை நடத்து படித்து முடிக்கணும்னா அதில் நம்ம சிறந்து விளங்குகிறோமா. ரெண்டாவது பி அப்படிங்கிறது நான் சொல்கிறது ப்ரிப்பரேஷன். அப்போ பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னால் ரெண்டாவது ப்ரிப்பரேஷன், தயார் செய்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ப்ரிப்பரேஷன், நிறைய பேர் நல்லா திட்டமிடுவாங்க ஆனால் தயாராகிறாங்க தயாராகிறாங்களா அப்படிங்கிறதுல கொஞ்சம் சோர்வு ஏற்படும். அப்போ தயாராகுதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம நேரத்தை திட்டமிட்டாச்சு, சிலபஸை திட்டமிட்டாச்சு, ஸோ சரியான நேரத்தில் படிக்கிறோமா, சரியான நேரத்தில் தேர்வுகள் எழுதுகிறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ திட்டமிடுதல் அப்படிங்கிறதோட இரண்டாவது மிக முக்கியமான காரணி என்ன அப்படின்னு சொன்னால் அதனை நோக்கி நம்ம வந்து பயணம் செய்தல், அதாவது வந்து பார்த்திங்கன்னா தயாராகுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே தான் அநேகர் வந்து சோர்வடைகிறாங்க. ஸோ நம்ம நினச்ச நேரத்தில் ஒரு பாடத்தை படிக்க முடியலையே, நம்ம நினச்ச நேரத்தில் ஒரு டெஸ்ட் அடிக்க முடியலையே, அதற்கான எனக்கு உடல் ஒத்துழைக்கலையே, அதுக்கான என் மனம் ஒத்துழைக்கலையே, அதுக்கான என்னுடைய சூழ்நிலை ஒத்துழைக்கலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஒத்தி போடுதல் அப்படிங்கிற கான்செப்டில் அந்த தயாராகுதலில் கொஞ்சம் அந்த பார்த்திங்கன்னா சுணக்கம் ஆகிடுவாங்க. அதில் யார் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க நிச்சயமாக ஜெயிப்பாங்க. ரெண்டாவது அப்படிங்கிறது தயாராகுதல். சரி ஓகே, அப்போ மூன்றாவது காரியம் என்ன, இன்னைக்கு வெற்றி பெறுவதற்கு அடிப்படை காரணமாக காரியமாக இருக்கக்கூடிய மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், மூன்றாவது காரியம் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது என்ன, ஸோ பிளான் பண்ணியாச்சு, ப்ரிப்பரேஷன் தயாரும் ஆயாச்சு, மூன்றாவது ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொன்னோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் நல்லா படிப்பேன் ஆனால் கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்ல மாட்டேன், நான் நல்லா படிப்பேன் ஆனால் டெஸ்ட்டில் நான் மார்க் எடுக்க முடியல, நான் நல்லா படிப்பேன் ஆனால் இன்டர்வியூவில் எனக்கு பயம், நான் நல்லா படிப்பேன் ஆனால் பிறர்கிட்ட ஏதாவது வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போது நான் வந்து வாயை திறக்க மாட்டேன். அப்போ எப்போவுமே நல்லா கவனிச்சுக்கிடுங்க, கண்டிப்பாக நம்ம பிளான் பண்ணுறது ரொம்ப அவசியம்தான், ப்ரிப்பேர் ஆகிறது ரொம்ப அவசியம்தான், அதை விட மிக முக்கியமான காரியம் ப்ரெசன்டேஷன். நிச்சயமாக வந்து நம்ம ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது வந்து ப்ரெசன்டேஷன் தானே. ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் போய் உட்காடுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் தானே நீங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி சாத்தியமாகும். அது அவங்க கேட்குற கேள்விக்கு ஆப்டான பதில் சொன்னால் தானே நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அநேகர் வந்து பார்த்திங்கன்னா தோற்று போகிறது என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஷைனஸ் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு கூச்ச சுபாவங்க, என்னுடைய சுபாவமே இது தான், ஸோ நான் வெளிப்படுத்த முடியாது, என்னால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை நான் தெளிப்பேன், நல்ல அநேக திறமைகள் இருக்குது, ஸோ எனக்கு உண்மையிலேயே அந்த இது எனக்கு தெரியும், ஆனால் அந்த இடத்துல ஒரு பதஷ்டம் இருந்தது, அல்லது எனக்கு வந்து ஒரு கூச்ச சுபாவம் இருந்தது, அல்லது என்னால் அந்த மாதிரி ஒரு காரியத்தை என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த மூணு காரியமும். ஸோ திட்டமிடுதல் அவசியம், அதே மாதிரி தயாராகுதல் அவசியம், அதே மாதிரி வெளிப்படுத்துதல் அவசியம், பிளானிங் ப்ரிப்பரேஷன் ப்ரெசன்டேஷன், இந்த மூணுமே ஒரு சேர யார் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்க தான் வெற்றி அப்படிங்கிற அந்த கனியை சுவைப்பார்கள் ருசிப்பார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த அடிப்படையில் வெற்றி பெறணுமா, வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா, ஜெயிக்கிறதோடு இல்லாமல் தொடர்ந்து அந்த வெற்றியை அப்படிங்கிறது உறுதி செய்யணும் அப்படின்னு சொன்னால் 3P அப்படிங்கிறத வாழ்க்கையில் கடைபிடிப்போம். பிளானிங் ப்ரிப்பரேஷன் ப்ரெசன்டேஷன். நான் அழகாக வள்ளுவன் சொல்வார், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு சொல்லி இந்த குரலை நம்ம பதிவு பண்ணுவோம். அதான் சொல்கிறது, வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு. அந்த பிளானிங்கில் ப்ரிப்பரேஷனில் ப்ரெசன்டேஷனில் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், வெள்ளமானது அப்படிங்கிறது கூட 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 அந்த வயல்வெளியில் இருக்கக்கூடிய அந்த பயிரானது தன்னுடைய தலையை நீட்டி உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுபோல் நாமும் நல்ல திட்டமிடுதல் மூலமாக, நல்ல தயாராகுதல் மூலமாக, நல்ல வெளிப்படுத்தல் மூலமாக நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை நோக்கியே போய்கிட்டு இருப்போம், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நான் எடுத்த காரியத்தில் பின்வாங்க மாட்டேன், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நான் என்ன திட்டமிட்டிருக்கணும் அந்த திட்டமிட்டதை சரியாக நான் வந்து செயல்படுத்துவேன், என்ன படிச்சிருக்கணும்னு நான் வெளிப்படுத்துவேன், முதலாவது நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இந்த பக்கத்தில் இருக்கிற சொல்லுவான், இடது பக்கம் இருக்கிறவன் சொல்லுவான், வலது பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான், முன்னாடி இருக்கிறவன் சொல்லுவான், பின்னாடி இருக்கிறவன் சொல்லுவான், இந்த அவங்க சொல்லிட்டாங்க ஸோ நம்ம அப்புறம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தொடர்ந்து வெற்றி பணியை செய்யணும்னா பிளானிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.